இந்தியாவையே கலக்க வருது, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வருது புதுசா வரக்கூடிய 75 ரூபாய் நாணயம். ஓடாத வண்டிக்கு எதுக்குடா 9 கண்டெய்னர்? நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, இருந்தாலும் தகவலை சொல்றேன். அவ்வளவுதான், 1 ரூபா 2 ரூபாலாம் கையில் பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? எது 1 ரூபா எது 2 ரூபானே தெரியாது, உத்து பார்த்தா கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் அதை தடவி பார்த்து தான் எவ்வளோ ரூபானே கண்டுபிடிப்பாங்க. அவங்கெல்லாம் அது 1 ரூபா 2 ரூபாயா என்னன்னே தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்கெல்லாம் 10 ரூபா காயின் கொடுத்தா யாருமே வாங்குறது இல்லையா? நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. 75 ரூபா நாணயத்தில் ஹிந்தியில் எழுதியிருக்காங்களாம், நீயே எழுதி நீயே படித்து நீயே வச்சுக்க, எதுக்கு வெளியிடுற அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடாது. உனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவிச்ச 6 மாதத்துக்குள்ளேயே அது செல்லாதுன்னு அறிவிச்சிருவீங்களே, அது ஓட்ட நாணயம் மாதிரி ஆயிருமேப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எதுக்குடா அந்த வேண்டாத விளம்பரம்? நாடாளுமன்றத்தில் 50,000-க்கும் மேற்பட்ட ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்களாம். அதில் நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையும் சுதந்திர தியாகிகளையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஓவியங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். புதுசாக நாடாளுமன்றம் திறக்கிறாங்க, ஓகே. திரௌபதி முர்மு அவர்களை கூப்பிடல, ஓகே. நீங்கள் விருந்தவங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஓகே. பழங்குடியினர் கருப்பாக இருந்தால் அசிங்கப்படுத்துவீங்க, ஓகே. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். புதுசாக என்ன கூத்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். நாங்கள் 75 ரூபாய் நாணயம் அறிமுகப்படுத்த போகிறோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தா அதே கவர்மெண்ட்டு 75 ரூபாய்க்கு நாணயம் ஒன்று வெளியிடுறாங்களாம். சரி, அந்த நாணயத்தை இப்போ எதுக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வெளியிடுறார், 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய வகையில் 75 ரூபா நாணயத்தை வெளியிடுறாராம். அப்போ 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடினா 76 ரூபா நாணயத்தை வெளியிட்டுருவாங்களா? அப்போ 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடினா 77வது சுதந்திர தினத்துக்கான அடையாளமாக 77 ரூபா நாணயம் வெளியிட போகிறாங்களா? இன்னும் என்னென்ன கூத்து பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையப்பான்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறது புரியுது. இன்னும் 6 மாதம்தான் எலெக்ஷன் வரும், நம்மளுடைய ஆள்காட்டி விரலை தூக்கி ஒரே ஒரு ஓட்டு மட்டும் போடுங்க, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் கடந்து கூவிட்டு இருக்கோம், மக்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, நாடு நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க, வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 75 ரூபா நாணயம்னு சொல்கிறீங்களே, அந்த அதில் என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. 75 ரூபா நாணயம் அப்படிங்கிறது எப்பையும் போல் அந்த 10 ரூபா நாணயம் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோடய சைஸு கன அளவுலாம் அதில் அந்த என்னமோ ஒன்று சொன்னாங்களே, சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒன்று இருக்குமா, அப்புறம் 75 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி எழுதியிருக்கும். அதோடய ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி அப்படின்னு எழுதியிருக்குமா, அவுட்டர் ரிங் சைடில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நடுவில் வந்து இந்த அசோக தூணுடைய சிங்கம் இருக்குல்ல, 4 பக்கமும் இருக்கிற மாதிரி சிங்கம், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் இடது பக்கத்தில் வந்து பாரத் அப்படிங்கிற வார்த்தையை குடிக்கக்கூடிய வகையில் தேவநாகரி எழுத்தில் வந்து எழுதியிருக்காங்களாம். வலதுபுறத்தில் எப்பயும் போல் இந்த இந்தியன் ருப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சன்சாத் சங்குல் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சுற்றளவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதோடய அவுட்ருவிங்கில் பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த ரூபாய் நாணயம் வந்து 44 மில்லி மீட்டர் விட்டளவு இருக்குமா, வட்ட வடிவில் இருக்குமா, சதுரமாக இருக்காதான், நாணயங்கிறதே வட்ட வடிவில் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு உண்டான விளக்கம் கொடுத்துருக்காங்களாம். அதோடய விளிம்புகளில் 200 வரிசைகள் இருக்கான், ஜிங் 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 ஜிங்னு போட்டு 200 விங் வந்து இப்படி போட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம் நாணயம், 50% வெள்ளி, 40% செம்பு, 5% நிக்கல், 5% சுத்தநாகம், அப்படி தான் மேட்ரு. இப்போ இதெல்லாம் வச்சு கலந்து உங்களுக்கு நாணயத்தை கொடுத்துருவாங்க. அந்த நாணயத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? செலவு பண்ண போகிறீங்க. அப்போது இந்த செலவு பண்ணக்கூடிய நாணயத்தை ஞாயிற்றுக்கிழமை அவர் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து மக்களுக்கு கிடைக்க போகுது, எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆக போகுதுங்கிற விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. சரி, இந்த நாணயத்தை வெளியிட்டுறாங்க. இந்த 1 ரூபா 2 ரூபா நாணயம்லாம் வந்து இடையில வெளியிட்டாங்கல்ல, சத்தமே இல்லாமல் வெளியிட்டாங்க. அந்த 1 ரூபாயும் 2 ரூபாயும் ஒரே அளவில் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அதை இப்படி தடவி பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் எவ்வளோ ரூபா அப்படின்னு, ஆனால் இந்த 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு மட்டும் எங்களுக்கு வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க.
மிஸ்டர் தீபக் அவங்க கூட வந்து ஒரு உடையத்தை பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. எங்களால் வந்து அதை எப்படி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. அது ஏன் எதனால் அந்த விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னா, 10 ரூபா நாணயம்லாம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க, தொலை பஞ்சாயத்தாக இருக்குது எங்கே கொடுத்தாலும் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொன்னாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரிசைப்படுத்தும் போது இந்த 1 ரூபா 2 ரூபா பஞ்சாயத்துங்கிறது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது தொடர், அது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு. இந்த செய்தி யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க ட்ரெயின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சொல்லிட்டு சீட் நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த சீட்டுக்கு கீழே வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரியான கோடு இருக்கும், டாட் டாட்டாக வச்சுருப்பாங்க, அது அவங்களுக்கு புரியும். அந்த லெட்டரை வந்து தொட்டு பார்த்து தான் அவங்க என்ன சீட்டு அப்படிங்கிறத, இது என்ன நம்பருங்கிறத கண்டுபிடிப்பாங்க, இது என்ன எழுதியிருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான பயிற்சியெலாம் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நாணயங்களில் இருக்குது. ஸோ மாற்றுத்திறனாளிகளும் நம்முடைய சக மனிதர்கள் தான், சக நண்பர்கள் தான். அப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ணோக்கி பார்த்துச்சு அப்படின்னா புண்ணியமாக போங்க, ஓட்டு போட்டதுக்கு அதையாவது செஞ்சுட்டு போங்க. கடைசியாக இருக்கிற 6 மாதத்தில் என்ன விசாரித்து 6 மாதம் அவ்வளோ முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால், அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு போச்சு, லாரியில் பயணம் பண்ணிட்டாரு, மக்களோட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நிற்கிறாரு, இந்த பக்கம் என்னடானா வந்து குடியரசுத் தலைவரை கூப்பிட மாட்டுறாங்க, இவ்வளோதான் கடைசி 6 மாதத்தில் என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம், நான் மன்னர் ஆகிட்டேன் நான் தான் மன்னர், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அளவுக்கு மோடி அவர்கள் கூவி கூவி கத்தினாலுமே இல்லைங்க, இது ஜனநாயக நாடு அப்படிங்கிறத மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து எப்போ சொல்லி புரிய வைக்கணுமோ அப்போ சொல்லி புரிய வச்சுருவாங்க. சரி இதெல்லாம் பழைய கதை விடுங்க, இப்போ புதிய நாடாளுமன்றத்தில் ஓப்பனிங்கில் சொன்னீங்களே என்னமோ 50,000 ஆற்றுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அது எப்படி அது? முதல்ல இந்த பழைய நாடாளுமன்ற கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1927 கட்டி 96 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் புதிய நாடாளுமன்ற கட்டணம் கிட்டத்தட்ட 1500 கோடி நெருக்கி கட்டியிருக்காங்க. 60,000 பேருடைய உழைப்பில் வந்து கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்ற கட்டணம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய 3D இமேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை வந்து திறக்கிறதுக்கு வந்து பிரதமர் மோடி ஆசைப்படுறாரு. ஆனால் 2 நாடாளுமன்றத்துலேயும் வந்து உடனே கூட்டக்கூடிய அதிகாரம் வந்து மோடியை விட குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் அந்த 76 அரசியல் சாசன விதிப்படி அவங்க தான் வந்து அதை அந்த 2 அவையுமே கூட்ட முடியும். அப்படிப்பட்ட உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய, எழுத்தளவில் அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த குடியரசுத் தலைவரை கூப்பிடாமல் வந்து ஒரு வேலையை செய்கிறீங்களேங்கும் போது அது இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அளவிலான அநீதியாக இருக்காதா அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லா கட்சிகளும், 19 கட்சிகள் வந்து நாங்கள் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளேயே வரலைங்க, நாங்கள் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிகழ்வு வந்து இந்தியாவில் நடக்கப்போகுது அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். இதெல்லாத்தையும் தாண்டி இந்த லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தாண்டி, லோக்சபாவில் மயில் போன்ற சின்னமும் ராஜ்யசபாவில் தாமரை போன்ற மலர் உடைய சின்னமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. லோக்சபாவில் 888 பேர் வந்து உட்காரக்கூடிய வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இந்த 5-4-3 அந்த எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க, இப்போதோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவில் 300 சீட்டு வந்து உட்கார அளவுக்கு, ஏற்கனவே 250 சீட்ஸ் இருந்தது, இப்போ வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதிய கட்டடம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்ததை விட பெஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை கட்டணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ 2020 ஆரம்பித்து 65,000 உழைப்பாளர்கள் வந்து உழைச்சாங்க. அதில் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கூட அப்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்களை கூப்பிடலை. இப்படி குடியரசுத் தலைவரை தொடர்ந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகளையே, குடிமகனையும் குடிமகளையும் அவமானப்படுத்திய ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதனால், யாருடைய தூண்டுதலின் பேரில் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சுய சிந்தனையோடு தான் யோசித்து இந்த வேலையை செய்கிறாங்களா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி யாரும் இருந்து இவங்களை இயக்குறாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மக்களோட மனசில் வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு வந்து மோடி பேசுகிறாரு, ஆனால் அப்படி பேசக்கூடிய அவர் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, எதனால் வந்து குடியரசுத் தலைவர் முர்மு வந்து அவர் அழைக்கலை, இவ்வளோ பேர் சொல்லியும் அந்த விஷயத்தை ஏன் ஏற்றுக்கல, அப்போ யாரோ சொல்லி தான் அவர் இந்த விஷயத்தை செய்கிறாரு, அப்போ பின்னாடி இருந்து அதை சொல்லி செய்ய வைக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறதே தெரியல. அவங்க மனசுக்குள்ள அந்த விதையை விதைச்சது யார் அப்படின்னு, இது எல்லாத்தையும் தாண்டி
50,000 ஆர்ட்ஸ் அதில் வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 50,000 கலை நுட்பமான உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சுதந்திர தின அன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து வாகன அணிவகுப்புன்னு சொல்லி நடத்தினாங்க. அப்போ தான் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து உள்ளே வந்தது. உள்ளே வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம். அந்த டயத்தில் வந்து டெல்லியில் அந்த சுதந்திர தின அணிவகுப்பு அப்போ இருக்கும்போது நம்முடைய வாவுசி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார். பெரியாருடைய படங்கள் வந்து ஏன் அந்த இடத்துல வைக்கல அப்படிங்கிற கேள்வி வந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சிவகங்கை சீமையில் இருக்கக்கூடிய வேலுநாச்சியார் அவர்களுடைய அந்த வாகனங்கள்லாம் ஏன் அவங்களாம் சுதந்திரத்துக்காக போராடலையா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டது. இந்த கேள்விகள் எதற்குமே அவங்க வந்து பதில் கொடுக்கல. டெல்லியில் நம்முடைய அந்த திறந்த வெளி வாகனத்தில் சுதந்திர போராட்டத்தையாகி தமிழன் யாருமே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவே தமிழனை பார்த்து அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு செய்கையை செஞ்சாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதற்கு ஆப்பு அடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் வரிசையாக உட்ரா வாகனத்தன்னு சொல்லி தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்களோ அவங்களுடைய உருவம் பொறித்த அவங்களுடைய அந்த நினைவுகளை போற்றக்கூடிய வகையில் வாகனங்கள் அணிவகுப்பு போனது. தமிழ்நாடே பெருமைப்பட்டது, இந்தியாவே அதை உற்று நோக்குச்சு. இப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டை எப்படி இந்தியா புறக்கணிக்குது, அதுவும் இந்தியா புறக்கணிக்காமல் பாஜக ஏன் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு வள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட செய்தி பார்க்கும்போது அதை கவனிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 19 கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தும் நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள ஜனாதிபதி முர்மு அவர்களை அனுமதிக்காமல் செங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் வைக்கிறது தான் அவருக்கு பெருமை அப்படின்னு சொல்கிறார். அதில் நந்தியினுடைய சிலை வந்து இந்து மதத்தை குறிக்கக்கூடிய வகையிலையும் மகாலட்சுமியினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்து மதத்தை குறிக்கக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பைபிளும் குரானும் ஏன் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கேள்விக்குரியது, இது எல்லாமே விமர்சனத்துக்குரியது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசினுடைய கடமை. நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே ஒவ்வொருக்கூடிய ஒரு கருத்து, அடுத்தவங்களுக்கு புரியாத அளவில் இருந்தது. அவங்க வந்து என்ன மொழியில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் சரி, அவங்க பேசக்கூடிய விடயங்களும் சரி, நமக்கு வந்து ஒத்து வராத விடயங்களாக மக்கள் வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்போது இந்த 50,000 ஆர்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு, அதில் தமிழர்களை போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய பெருமையை விளக்கக்கூடிய வகையில் அதில் வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த 3D இமேஜை பொறுத்தளவில் நமக்கு நிறையா இமேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வெளியிடப்படாமல் இருக்குது. எப்படி வந்து இந்த 75 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சஸ்பென்ஸாக வச்சு இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த விடயங்களை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சாட்டர்டே ஓப்பன் பண்ணிவிட்டு சண்டே வந்து அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே இல்லாத இடத்துல யாருக்குப்பா டீ யாத்திரங்கிற கதையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே, லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் எல்லாமே இதை புறக்கணிக்கக்கூடிய வகையில் மோடியும் அவங்களுடைய கூட நிற்கக்கூடிய ஆளுங்க மட்டும்தான் அந்த இடத்துல போய் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 40-50 வருஷமாக மியூசியத்தில் தூங்கிட்டு இருந்த ஒரு செங்கோலை கொண்டு வந்து, தங்கமுலாம் பூசப்பட்ட செங்கோலை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து மக்கள் எழுப்பிகிட்டே இருக்காங்க. இப்படி நாடாளுமன்றத்தில் செய்யப்பட்ட வசதிகளை தாண்டி அந்த ஒட்டுமொத்த அவையும், இரு அவைகளுமே, ராஜ்யசபா அண்டு லோக்சபா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரே இடத்துலையே இருந்து பேசுறதுக்கான வாய்ப்பையும் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, நல்லா ஒரு பெரிய ஒரு சூப்பராக கட்டியிருக்கீங்க, ஆனால் வாழ்கிறதுக்கு குடுத்தனம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மியூசியம் அப்படிம்பாங்க. அப்படி நாடாளுமன்ற கட்டடம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவையிலையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் வந்து உருவாக்கப்படக்கூடிய மாநிலங்களவையிலையும் ரெண்டு பேருமே இணைந்து செயல்படக்கூடிய அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போய் இந்த இடத்துல உக்காந்தாங்கன்னா மட்டும்தான், அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா தான் அதுக்கு பெருமை, மக்களுக்கும் பெருமை. அப்போது இந்த ரெண்டு இடங்கள்லையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய நாடாளுமன்றத்தில்
மோடி மட்டும்தான் திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருதலைபட்சமான முடிவு அப்படிங்கிறதும், ஜனாதிபதி அவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிகழ்வும், கருப்பினத்தவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலையும் செய்யக்கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தை மியூசியமாக, எப்படி நம்ம கன்னிமரா லைப்ரரியை செத்த காலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நாடாளுமன்றம், புதிய நாடாளுமன்றத்தில் யாரை கூட்டு வந்து திறக்கணும் அப்படிங்கிறது ஒன்று முக்கியம், யார் வந்து அந்த இடத்துல இருக்க போகிறாங்கங்கிறது முக்கியம். நீ இருக்க போகிறதே இன்னும் 6 மாதம்தான், அதுக்குள்ளே எதுக்கு இந்த நப்பாசை? இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாமல் நல்லது செஞ்சுட்டு போகலாமேங்கிற நினப்பு ஏன் பாஜக காரங்களுக்கு வரமாட்டேங்குதுங்கிற கேள்வியை சாதாரண பாமரன்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த குரல்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாலுமே அதிகாரம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த தப்புனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு அது நம்முடைய முடிவு தவறாக இருக்குது அப்படின்னா அந்த முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர் தான் சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும். மோடி அறிவாளியா முட்டாளா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். எனிவே, நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அங்கே போய் உட்காரும் போது மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் நல்ல காரியங்கள் நடந்தது அப்படின்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் உங்களை போற்றுவார்கள், இல்லையென்றால் தூற்றுவார்கள், தூக்கி எரிந்து விடுவார்கள். மறந்து விட வேண்டாம்ங்கிறது நினைவுபடுத்திய கையோடு என் கையெழுத்து என் மக்களுக்கானதுங்கிற ஹேஷ்டேக்கோட தொடர்ந்து இயங்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.